சைவத்தை மேற்கொள்வதற்கு யார் காரணம் என்று ஆசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ரெண்டாவது நான் தினம் நாலு இட்லி வாங்கி காக்காய்க்கு ரெண்டு இட்லி போட்டுட்டு ரெண்டு இட்லி நாய்க்கு போட்டுருக்கோம். என் சக்திக்காக தான் விருத உபசரிச்சிருக்கோம், இந்த இதை செம்மையா செஞ்சுருக்கோம். அவர் ஆசான் தலைமை கொண்டு ஆசான் அருள் கொண்டு சைவத்தை மேற்கொண்டு இருக்கிறேன். அது சில காலத்துக்கு முன்னே வந்து புலால் உண்டு இருக்கிறோம், அதனால் செய்த பாவத்தின் காரணமாக. இப்போ எனக்கு சைவத்தை மேற்கொண்டதுக்கும் அவரே காரணம். முன்பு புலால் செய்ய உண்டதுக்கு காரணம் நான் செய்த பாவம், முன் செய்த பாவத்தின் காரணமாக புலால் உண்டேன். புண்ணியம் மிகுந்த பின் அந்த கொள்கை அது புலால் உண்ணுவது குற்றம் என்று அறியப்பட்டதாக உணர்த்தப்பட்டது, புலால் நிறுத்திவிட்டேன். ஆக நான் பாவி ஆகுவதற்கும் புண்ணியன் ஆவதற்கும் அவர்கள் எனக்கு நான் பாவி ஆகுவதற்கு நான் செய்த பாவமே காரணம், நான் புண்ணியன் ஆவதற்கு அவர்கள் அவருடைய கருணையே காரணம். ஆகவே நாங்கள் நாம் வந்து வழிபாட்டில் தான் இதை கேட்க வேண்டும். வழிபாட்டில் என்ன கேட்க வேண்டும்? தொடர்ந்து உன் திருவடியை பூஜிக்கவும், பசித்தேலைகள் பசியாற்றவும், சைவ உணவு மேற்கொள்ளவும், இன்னைக்கு எனக்கு அருள் செய்யணும்னு கேட்டு வந்தால் அவர்கள் செய்வார்கள். ஆக எப்போது ஏற்றுக்கொள்வார்கள்? கொத்தடிமையாக பக்குவம் வராமல் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சர்க்கரை இருக்கமிடம் சாந்தினு இரும்பு, பக்குவம் அறிந்தவுடன் பச்சைமக செப்புனார் வலுவான். பக்குவம் அறிந்தால் தான் நம்ம ஏற்றுக்கொள்வார்கள், இல்லைன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சரி, இவனுக்கு பொருள் தந்தால் என்ன செய்வான்? அது பொருளாதாரத்தை பதுக்கு அந்த பொருளாதாரத்தை இவன் கைவசப்படுத்திக்கொவானா என்று பார்ப்பார்கள். அந்த பொருளாதாரத்தை இவன் இருக்க பற்றிக்கொள்வானா என்று பார்ப்பார்கள். பற்றிக்கொள்ளுகின்ற எண்ணம் இருக்கும் வரையில் பொருள் கொடுக்க மாட்டார்கள். சரி, இவன் புகழ் வந்தால் யான் என்று கௌரவம் கொள்வானா என்று பார்ப்பார்கள். புகழ் வந்தால் யான் என்று கௌரவம் கொள்ள மாட்டான் என்று அறிந்தால் அவனுக்கு அருள் செய்வார்கள். ஆக புகழ்படுகின்ற வாழ்க்கையும் அவர் தான் கொடுக்க வேண்டும். அப்போ இவனுக்கு அருள் தந்தால் சாதா ஒரு அறியாமை உள்ளவன் இழந்து பேசினால் அது அந்த அருளை பயன்படுத்தி அவனை செவித்து விடுவானோ என்று பார்ப்பார்கள். இவனை சவிக்க மாட்டான், அது முன் செய்த வினை என்று நினைப்பான். ஒருவன் இழந்து பேசினால் முன் செய்த வினையின் காரணமாக இழந்து பேசுகிறான். ஆகவே அவனுக்கு இடையூறு செய்யக்கூடாது என்ற நினைவு வரும் வரையில் அவனுக்கு அருள் செய்ய மாட்டார்கள். உனக்கு அருள் செய்வதனால் சாதாரண விஷயம் இல்லை. உனக்கு ஒருவனுக்கு அருள் செய்தால் இவன் அருளை ஒரு சிறு பிள்ளை கையில் கத்தி கொடுத்து கூர்மையுள்ள கத்தி கொடுத்தால் அந்த குழந்தை என்ன செய்யும்? கைகால் அறுத்து கொள்ளும். அதுபோல் பக்குவமில்லாதனுக்கு அருள் செய்தால் என்னாகும்? அரேனு இட அறியாமை காரணமாக பொறாமைக்காமல் இடையில் பேசினால் செவித்து விடுவான். அதோடைய விளைவாக எல்லா தவமும் அன்றே போய்விடும். ஆகவே அருள் செய்ய மாட்டார்கள். அருள் தருவதற்கும் பொருள் தருவதற்கும் பக்குவம் வரும் வரையில் பேசாது இருப்பார்கள். ஆக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆசானை கேட்க வேண்டும், என்னை பக்குவப்படுத்த வேண்டும், என் அகம்பூரம் மீது என்னை பக்குவப்படுத்த வேண்டும், என்னை வழி நடத்தி செல்ல வேண்டும் கேட்க வேண்டும். அப்போதுதான் என்ன செய்வார்கள்? என் அகமும் புறம் இருந்து எனக்கு வழி நடத்தி செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போ என் சிந்தையில் குடிகொண்டு என்னுடைய சிந்தையில் சார்ந்திருக்க வேண்டும். நான் என்னுடைய அகம்புறம் இருந்து எனக்கு வழி நடத்தி செல்லவன் சொல்லும்போது தான் அப்போது என்ன செய்வார்கள் அவர்கள்? அவ்வப்போது வந்து உணர்த்துவார்கள், நீ பேசுவது சரியில்லை, நீ போகிற பாதை சரியில்லை. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.